விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண ரொம்ப ஃபேமஸான நிகழ்ச்சினால் அது நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்குன்னு தனி ரசிகர் பட்டாலும் இருக்காங்க அதே சமயம் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாஸ்லேயே நான்கு சீசன்கள் வெற்றிகரமாக நடத்தி முடித்தாங்க ஏன்னா அந்தளவுக்கு நிகழ்ச்சிக்குன்னு மக்கள் கிட்டே ஒரு தனி வரைப்பு இருக்குது அந்த சமயம் தான் இப்போ சீசன் ஃபைவ் வந்து எப்போ ஆரம்பிக்க போகிறாங்கன்னு ஃபேன்ஸ் எல்லோரும் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜய் டிவியிலேருந்து மூணு ப்ரோமோகள் வெளியிட்டிருந்தாங்க அந்த மூணு ப்ரோமோவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே சமயம் நம்ம கமல்ஹாசன் சார் தான் இந்த நிகழ்ச்சியை மீண்டும் தொகுத்து வழங்க போகிறாரு அவரோட லுக்கெல்லாம் பார்க்கும்போதே வேறு லெவலில் இருந்துச்சு ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக வந்து தொகுத்து வழங்குவார் மேலும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நிகழ்ச்சி வந்து எப்போ ஆரம்பிக்க போகிறத சொல்லி ஒரு நியூ ப்ரோமோ விட்டுருக்காங்க இந்த ப்ரோமோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா பிக் பாஸ் சீசன் ஃபைவ் நிகழ்ச்சி ஆஃபீஸ் அக்டோபர் மூணாம் தேதி ஆரம்பிக்க போகிறத சொல்கிறாங்க இதனால் ஃபேன்ஸ் எல்லோரும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா எல்லோரும் ரொம்ப ஆர்வம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது இந்த சீசன் ஃபைவ் தான் சீசன் ஃபோர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பரில்லையே தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இவங்க நிகழ்ச்சிக்குள்ளே வந்ததுலேருந்து ஆரம்பத்துலேருந்து ரொம்ப சண்டை தான் போட்டுக்கிட்டு அதிகமான கண்டனம் இல்லை மேலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்தவங்க யாருமே டாஸ்க்கு வந்து ஒழுங்காக பண்ணவே இல்லை அதன் காரணமாக என்ன என்ன ஆனால் இந்த டைம் வந்து டாஸ்க்கெலாம் அதிகமாக தரலாம் அப்படி மாதிரி முடிவெடுத்திருக்காங்க ஏன்னா டாஸ்க்கெலாம் அதிகமாக கொடுத்தா தான் மக்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சி வந்து விரும்பி பார்ப்பாங்க இல்லைன்னா மற்ற சேனல்கள் உள்ள பார்க்குற நிகழ்ச்சி வந்து பார்க்க போயிடுவாங்க அதன் காரணமாக தான் இந்த டைம் வந்து கண்டஸ்டன்ஸுக்கு வந்து டாஸ்க் வந்து அதிகமாக தரலாம் அதே சமயம் இந்த டாஸ்க்லாம் பண்ணுற அளவுக்கு கண்டஸ்டன்ஸை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்க ஏன்னா உள்ளே வரப்போகிற அந்த பதினாறு கண்டஸ்டன்ஸும் ரொம்பவே சூப்பராக டாஸ்க்கெலாம் நல்லா ஆகி பண்ணுற மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸை உள்ளே வரப்பதாக சொல்கிறாங்க அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிலர் பேரை சொல்லிகிட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக விஜய் டிவிலேருந்து யாராவது ஒருத்தவங்க உள்ளே வந்தே ஆவாங்க அந்த வகையில் இப்போ யார் உள்ள வர போகிறாங்கன்னா நம்ம விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து விளங்கினா நம்ம பிரியங்க தான் உள்ளே வரப்போதா சொல்கிறாங்க இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளிலே நிறைய நிகழ்ச்சிகளில் ரொம்பவே ஃபன்னாக ஆங்கரிங் பண்ணுவாங்க இதை நான் பார்த்துருப்போம் இவங்களுக்குன்னு வெளியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஃபேன் ஃபால் இருந்துட்டு வராங்க இந்த நிலையில் இப்போ இவங்க தான் உள்ளே வரப்போதா சொல்கிறாங்க இவங்க உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபன் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா இவங்க வெளியிலேயே நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதனால் இவங்க உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கதாக சொல்கிறாங்க அதே சமயம் பிக்பாஸ் நிகழ்ச்சிகளே முதல் முறையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் தான் ரெண்டு திருநகைகள் உள்ள வரப்படுறத சொல்கிறாங்க அதில் ஒருத்தங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க தான் வேறு யாருமே இல்லை நம்ம சக்கியிலோட மகளான மீலா இவங்க தான் உள்ளே வரப்பதை சொல்கிறாங்க இவங்களும் வெளியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க ஸோ இவங்க தான் உள்ளே வரப்பதை சொல்கிறாங்க இவங்க உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய கண்டன்கள்லாம் வரும் அதே சமயம் இன்னும் திருநங்கையும் உள்ள வரப்பதை சொல்கிறாங்க அவங்க யாருங்கிறத நம்ம நிகழ்ச்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் தெரிய வரும் அதே சமயம் குக்வித் கோமாலிலேருந்து ரெண்டு பேர் உள்ள வரப்பதை சொல்கிறாங்க அதில் முதலாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அசுவின் தான் உள்ளே வரப்பதை சொல்கிறாங்க ஏன்னா வெளியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அஸ்வின் மற்றும் சிவாங்கி இவங்களுக்கு இன்னும் ஒரு தனி ரசிகர் பட்டாலும் இருக்காங்க அந்த வகையில் நம்ம அஸ்வின் உள்ளே வரப்போதை சொல்கிறாங்க இன்னொரு கண்டஸ்டன் யாரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம காணி இவங்க தான் உள்ளே வரப்பதை சொல்கிறாங்க இவங்க வெளியிலேயே அதிகமான கண்டென்ட் தருவாங்க ஸோ இவங்க உள்ளே வந்தாங்கன்னா மக்களுக்கு வந்து நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அதே சமயம் டிக்டாக் புகழான ஜிபி மூத்து இவர் தான் உள்ளே வரப்பதை சொல்கிறாங்க ஆனால் இவர் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஏன்னா இன்னும் அவர் வந்து குவாரண்டைன் போகாமல் வெளியில் சுற்றிட்டு இருக்காரு அதனால் இவர் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது ஸோ அந்த வகையில் சீசன் ஃபைவ் வந்து கூடிய கூடியவர்கள் ஆரம்பிக்க போகிறாங்க அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் உள்ளே வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க பேரையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மார்க்காம பதிவு பண்ணிடுங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்